இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2009 வெளியான அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சைக்கோ கில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல உள்ள சைக்கோ மத்தவங்களை கொலை பண்றதும் சரி, அந்த கொலைகளுக்கான காரணமும் சரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது என்ன வித்தியாசம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஷெல்பி அப்படிங்கிற பொண்ணும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹைவேல செம ஸ்பீடா கார்ல போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஷெல்பி கண்முழிச்சு, டே எங்கடா வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம்னு சொல்றான். இது அதுக்குள்ள தாண்டி வந்துட்டோமா, என்னடா 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன், ஹைவேல 80 மேல போக கூடாது, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா போறியா, நம்ம அவ்வளவு அவசரமா போயிட்டு எந்த வேலையை முடிக்க போறது கிடையாது, கொஞ்சம் வண்டியை மட்டும் ஸ்லோவா ஓட்டுன்னு சொல்ல பையன் வண்டியோட ஸ்பீட குறைக்கிறான். இப்ப அந்த ஷெல்பி பொண்ணு, சரிடா இப்படியே ஓட்டு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறா. ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கண்டுபிடிக்கிறான். இப்ப அந்த பையன் கார ஓடிட்டு போயிட்டு போல ரொம்ப சகஜமா பேசுறான் அவனோட பேரு பேர்ட் அப்படிங்கறதையும் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிறான் அடுத்து உங்க பேசிக்கிறத வச்சு பாக்குறப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் போறாங்க போல அந்த பேர்ட்டும் என்னோட பையனுங்க நான் நிறைய சாக்லேட் வாங்க வேண்டியிருக்கு நான் சீக்கிரம் சாக்லேட் வாங்கிட்டு வந்துறேன் அதுக்கப்புறம் சேர்ந்தே கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான் இப்ப நம்ம ஷெல்பி பாத்தீங்கன்னா கார்ல தான் உட்காந்துருப்பா அப்ப எதர்ச்சி அந்த ட்ரக
ஷார்ட் ரூட் தெரியும், என்ன ஃபாலோ பண்ணுங்க, நானும் உங்க ஊருக்கு தான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரக் எடுக்கிறான். சரி ஷார்ட் ரூட் வழியா போனோம்னா சீக்கிரம் போயிடலாமே நினைச்சுக்கிட்டு இந்த கண்ணாடிக்காரன் நம்ம ராப் ரெண்டு பேருமே அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்றாங்க. இப்ப இவங்க போயிட்டு இருக்கிற பாதையை பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல ஒரு ரோடு, அந்த ரோட்ல இவங்க மூணு பேத்தோட வண்டி போயிட்டு இருக்குது. அப்பதான் அந்த ஷெல்பி சொல்றா, டேய் அந்த ட்ரக்குக்குள்ள நான் ஒரு பொண்ணை பார்த்தண்டா, எனக்கு என்னமோ அந்த ட்ரக் டிரைவர் மேல டவுட்டா இருக்குதுங்கிறா. ஹே லூசு, அவன் நம்மள ஷார்ட் ரூட்ல கொண்டு போறேன்னு சொல்லியிருக்கான், அவ்வளவுதான், அவன் வண்டியில என்ன இருந்தா நமக்கு என்ன, நம்ம சேஃபா ஊருக்கு போகணும், அதை பத்தி மட்டும் திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஷெல்பியா ஆஃப் பண்ணிடுறான். அடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் வண்டி போயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஷெல்பி எதர்ச்சியா பாக்குறப்போ ட்ரக்ல இருக்கிற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷீட்ல எழுதி காட்டுறான். இதை பார்த்ததுமே நம்ம ஷெல்பியும், டேய் அதை பாத்தியாடா பாத்தியாடன்னு பாய் ஃப்ரெண்ட கேட்டா, என்னத்தை நீ பாக்க சொல்றேன்னு இவன் கேக்குறான். அப்ப அந்த பொண்ணு எழுதின அந்த சீட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட கார் கண்ணாடியிலே வந்து விழுந்துரும். அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு ட்ரக்ல இருந்து தாவி இவங்களோட கார் கண்ணாடி மேல வந்து விழுந்துருவா. அந்த பொண்ணுக்கு செம்மையா அடிபட்டுரும், ரத்தம் சும்மா பொல பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்குது. பின்னாடி இருக்கிற கண்ணாடிக்காரனும் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட கொடுத்து, டேய் சீக்கிரம் போ அந்த ட்ரக்கை விரட்டி பிடி, அந்த பைலோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணுவா அப்படிங்கிறான். நம்ம ஷெல்பி அதான் சொல்றான், ராபுக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, சரி ட்ரக்கை விரட்டி பிடிப்போன்னு சொல்லிட்டு இவன் அந்த ட்ரக்கை விரட்ட ஆரம்பிக்கிறான். அது செம ஸ்பீடா போயிடுது, ஒரு கடத்துல திடீர்னு மறைஞ்சு போயிடுது. எங்கடா போச்சு இந்த ட்ரக்னு சொல்லிட்டு முன்னையும் பின்னையும் இவன் பாத்துட்டு இருக்க, திடீர்னு மறைஞ்சிருந்த அந்த ட்ரக் பாத்தீங்கன்னா நம்ம ராபை முட்டுறதுக்காக வரும். இவனு காரை வளைச்சு நிப்பாடுறான், ஆனா காரோட டயர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மண்ணுல செமையா மாட்டிக்கும். அடுத்து இவன மோத வந்த ட்ரக் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த கண்ணாடிக்காரனும் ஷெல்பியும் இருக்கிற அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ராப ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி அந்த பள்ளத்துல இருந்து அவனோட காரை வெளியில எடுத்துருவான். அவசர அவசரமா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த கண்ணாடிக்கார கீழே விழுந்து கிடக்குறான். அவனை மோத கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் வண்டியை வளைக்க வண்டி நேரா போயிட்டு ஒரு இடத்துல சுருக்குது. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்கார கிட்ட வந்து, யோ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எங்கயா, அடிப்பட்டு கிடந்த அந்த பொண்ணு எங்கயா அப்படின்னு கேட்டா, தம்பி அவன் என்ன அடிச்சு போட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் தூக்கிட்டு போயிட்டான், அவன் எங்க போயிருப்பா அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், என் கார்ல ஏறிக்கோ சீக்கிரமா அந்த இடத்துக்கு போலான்னு சொல்ல நம்ம ராபோ அந்த கார்ல ஏறிக்கிறான். ஒரு வழியா அந்த ட்ரக் டிரைவரோட வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இப்ப கண்டிப்பா கேர்ள் ஃபிரெண்ட் உள்ளதான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷெல்பியை காப்பாத்த நம்ம ராபோ வேகமா முன்னாடி ஓட பாக்க இந்த கண்ணாடிக்காரன் தடுத்து நிப்பாட்டான். பாரு தம்பி, நீ சின்ன வயசு பையனா இருக்கிற, வாழ்க்கையில இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, அதனால நான் உள்ள போறேன், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அவன் என்ன கொண்டுட்டா அப்படின்னா என்னோட ஃபேமிலியை மட்டும் நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்காரன் உள்ள போறான். எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாருங்களேன். இப்ப உள்ள இருக்கிற அந்த ட்ரக் டிரைவர் பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கான், பிளான் சொதப்பிக்குச்சு, அந்த பொண்ணு திடீர்னு கீழே குதிச்சுட்டா, நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டு இருக்கிற அந்த டோருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரன் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கம் நம்ம ராப் கார்ல இருக்கான் இல்லையா, அப்ப உனக்கு ஏதோ ஒரு சத்தம், என்னடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற துணியை விளக்கிட்டு பார்த்தா உள்ள ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. இது எப்படி இங்க வந்ததுன்னு சொல்லி இவன் பாத்துட்டு இருக்க, இந்த வாக்கி டாக்கியோட சத்தம் கேட்டு அந்த ட்ரக் டிரைவர் வெளியில வருவான். அப்ப சமயம் பார்த்து காத்துட்டு இருந்த அந்த கண்ணாடிக்காரன் கையில ஒரு கோடால எடுத்து அந்த பயலோட தலையிலே போடு போடுன்னு போட்டு அந்த பயலோட சோலிய முடிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ராப் காருக்கு பின்னாடி திருப்பி பாக்குறப்போ இதையோ துணியை வச்சு மூடி வச்சிருக்காங்க. என்னதுன்னு சொல்லிட்டு அந்த துணியை இப்படி விளக்கி பார்த்தா உள்ள அந்த ஷெல்பியும் அந்த ட்ரக்ல மாட்டிருந்த பொண்ணு இருக்குது. இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட், இந்த ரெண்டு பொண்ணையும் கடத்துனது அந்த கண்ணாடிக்காரன் தான். ட்ரக் டிரைவர் மேல பழிய போட்டு இவன் மேல சந்தேகமே வராத மாதிரி
எவ்வளவு அழகா நடிச்சிருக்கான் பாருங்க. அடுத்து அந்த சைக்கோ பையன் நேரா நம்ம ராப் கிட்ட வரான். கண்ணாடி உடைச்சு கையில வச்சிருக்கிற கோடால எடுத்து போடு போடுன்னு நம்ம ராபை போட அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப காலையில ஒரு பொண்ணு கார்ல இருந்து கீழே இறங்குறா. இவளோட பேரு டேபி. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. இப்ப நம்ம ஹீரோயின் இவளோட அக்காவோட பசங்களை பாத்துக்கிறதுக்காக வரா. அந்த அக்காவுக்கு ரெண்டு பசங்க. உள்ள வந்த ஹீரோயினும் அந்த பசங்களை பார்த்து ஜாலியா பேசிட்டு, ஆமா உங்களை பாத்துக்கிறதுக்கு அக்கா பேபி சிட்டர் வச்சிருந்தாங்களே அவங்க எங்கடா அப்படின்னு கேட்டா, அவங்க முன்னாடியே கிளம்பிட்டாங்க அப்படின்னு இந்த பசங்க சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து ஏதோ ஒரு சத்தம். என்ன சத்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல போறா. ரூம் முழுக்க தேடி தேடி பார்த்ததுல அங்கங்க நிறைய பொம்மை தான் இருக்குதே தவிர வேற யாரும் மேல இருக்கிற மாதிரியே தெரியல. இப்ப அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இவளோட அக்கா எழுதின லெட்டர் ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. மேல பசங்க தாம் தூமுன்னு குதிச்சுட்டு இருக்கிறானுங்க. டேய் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கடான்னு சொல்லிட்டு இருக்க, வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அழுத்துறாங்க. போயிட்டு பார்த்தா ஒருத்தர் ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு வியர்டா நின்னுட்டு இருக்கான். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, இல்ல இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற பேபி சிட்டரோட பாய் ஃப்ரெண்ட் தான் நானு, அவ கிளம்பிட்டாலா அப்படின்னு கேட்டா, அவங்க முன்னாடி கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஓ அப்படியா, ஆனா நான் அவளை பார்க்கவே இல்லையுன்னு சொல்லிட்டு மலையில நிக்கிற அந்த பையன் சொல்றான். சரி ஓகே, அவங்க ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க, கொஞ்சம் தேடி பாருங்க, எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரை சாத்திக்கிறா. இப்ப அப்படியே மேல இருக்கிற டாய் ரூமுக்கு வந்து பாக்குறப்போ அங்க எக்கச்சக்கமான பொம்மைகள் இருக்கு. ஆனா அந்த பொம்மையிலேயே நம்ம ஹீரோயினோட சைஸுக்கு நல்ல ஒரு பெரிய க்ளோன் பொம்மை இருக்கும். அதை பார்த்ததுமே இவளை அறியாமலே இவளுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. வீட்டுல வேற பெருசா யாரும் கிடையாது, இந்த பசங்க நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா, அதனால ஒரு சேஃப்டிக்காக வீட்டுல உள்ள எல்லா டோரையுமே இவ க்ளோஸ் பண்ணி வைக்கிறா. அடுத்து அந்த பசங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ஜாலியா விளையாண்டு இருக்கிறப்போ மறுபடியும் அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. வெளியில வந்து பார்த்தா அந்த க்ளோன் பொம்மை இருக்கிற ரூமோட டோர் ஓபன்ல இருக்கு. அந்த க்ளோன் இவளையே பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இவளுக்கு. சரி வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது, மேபி அதனால கதவை திறந்துருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இவ பசங்களை தூங்க சொல்றா. அந்த டாய்ஸ் இருக்கிற அதே ரூமுக்கு இவ்வளவு வந்துட்டு தூங்கலாமேன்னு பாக்குறா. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் டிரெஸ் கழட்ட அந்த க்ளோன் கையில இருக்கிற ஹார்மோனியத்துல இருந்து லைட்டா சவுண்ட் வருது. இவளுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. கிட்ட போயிட்டு அந்த க்ளோனோட மாஸ்க் எடுக்கலாமேன்னு பாக்குறா. திடீர்னு அங்க ஒரு பெரிய இடி இடிக்க இவளுக்கு பதட்டம் தாங்கல. சரி நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இவ மறுபடியும் டிரெஸ் கழட்டா. அப்ப அங்க உள்ள டிவி பாத்தீங்கன்னா தானாவே ஆனாவது. திரும்பி பார்த்தா அந்த க்ளோனோட கையில தான் ரிமோட் இருக்கு. இவளுக்கு படப்படன்னு வந்துருச்சு. பொறுமையா அந்த க்ளோன் கிட்ட போயிட்டு டக்குன்னு அந்த ரிமோட்டை எடுத்து டிவி ஆஃப் பண்றா. சரி இதுக்கு மேல முடியலடா சாமி, தூங்கலாமேன்னு சொல்லிட்டு இவ தூங்க ஆரம்பிக்க வீட்டோட டெலிபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த க்ளோனை பாருங்க, அதோட தலை மட்டும் தனியா அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு. இப்ப டெலிபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோயினா கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு போயிட்டு அந்த போன் எடுத்து பேசினா இவளோட அக்கா தான் அவளுக்கு கால் பண்ணிருக்கா. இவ அப்படி பேசிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா அந்த க்ளோனோட தலை மறுபடியும் திரும்புது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறப்போ, அக்கா இந்த வீடு செம்மையா இருக்கு, ஆனா என்னோட ரூம்ல இருக்கிற அந்த க்ளோன் பொம்மை மட்டும் எனக்கு பிடிக்கலங்கிறா. அக்காவும் எந்த க்ளோன் பொம்மை அப்படின்னு கேட்டா, அதான்க்கா என் சைஸுக்கு நல்லா ஒரு பெரிய க்ளோன் பொம்மையை வாங்கி கொடுத்துருக்கீங்களே அந்த பொம்மைய பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேங்கிறா. எது க்ளோன் பொம்மையா, அதுவும் அவ்வளவு பெருசா, அது மாதிரி ஒரு பொம்மை நம்மளோட வீட்லயே இல்லைன்னு சொல்லி அந்த அக்கா காரிய அடிச்சு சொல்றான். இப்படி இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க அந்த க்ளோன் பாத்தீங்கன்னா பொறுமையா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு சம்பவம் தானா நினைச்சிட்டு இருக்கிறப்போ அக்கா சொன்ன அந்த விஷயத்தினால ஷாக் ஆன நம்ம ஹீரோயினும் திரும்பி பார்த்தா சேர்ல உட்கார்ந்து அந்த க்ளோன் பொம்மையை காணோம். ஐயோ வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது பேயா இல்ல சைக்கோ நாயான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேரா அந்த பசங்களோட ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. டே பசங்களா எந்திரிக்கடா, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பசங்க பெருசா ரியாக்ஷனே கொடுக்கல. பொறுமையா நடந்து வந்து, டேபி எதுக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, நீங்க அவரை பார்த்து பயப்பட வேணா, அவர் நம்மளோட ஃப்ரெண்டு தான், அவர் ஜஸ்ட் நம்ம கூட விளையாடுறாரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல தள்ளுங்க ஆண்டி, நாங்க போயிட்டு விளையாட போறோம்னு சொல்லிட்டு இவங்க டோர் ஓபன் பண்ண பாக்க, டே போகாதீங்கடான்னு ஹீரோயின் தடுக்க டோரை புலந்துக்கிட்டு சரக்கு சரக்குன்னு ரெண்டு கத்தி வந்து சுருக்கும் பாருங்க. உள்ள இருக்கிற யாருக்குமே அல்ல இல்ல மறந்து போயிட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் அந்த சைக்கோ பைய உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற ஒரு அலமாரியை தள்ளிட்டு வந்து அந்த கதவுக்கு முன்னாடி வைக்கிறா. பசங்க கிட்ட, டே இந்த மாடியில இருந்து நான் உங்க ரெண்டு பத்தியும் கீழே இறக்கி விடுறேன், கீழே இறங்குறதுமே போயிட்டு போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்துருங்கடான்னு சொல்லிட்டு அந்த பசங்களை கீழே இறக்கி விடுறா. ஆனா அதுக்குள்ளே அந்த சைக்கோ பைய பாத்தீங்கன்னா டோரை உடச்சிட்டு உள்ள வந்துருவான். வந்தவன் நம்ம ஹீரோயினோட கையிலே சரக்குன்னு கத்திய வச்சு இறக்கலாமே பாப்பான். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் கீழே குதிச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து டக்குனு நம்ம ஹீரோயின் கீழே குதிச்சதுனால பயங்கரமா அடிபட்டுச்சு அவளுக்கு, நடக்கவே முடியல. அப்படி இப்படிமா தாங்கி தாங்கி பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறா. அங்க ஏதாவது ஒரு
ஒரு பழைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கார் நிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட செஞ்சிருக்கா. இதெல்லாம் யார் பாத்துட்டு இருக்கா அப்படின்னா, இவங்களோட கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் பாத்துட்டு இருக்கான். அந்த பையனை அவங்க மூணு பேத்துக்குமே சுத்தமா பிடிக்காது, எப்ப பாரு கலாச்சிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த ப்ராஜெக்ட பார்த்த அந்த பையன், நீங்க எல்லாம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, நான் பண்ணிருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ப்ராஜெக்ட காட்டுறான். லென்ஸ் வழியா பார்த்தவங்களுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. என்னன்னா, இந்த பையன் ஒரு எலியோட உடம்புல இருக்கிற தோள்களை உரிச்சு அதை நாலா பக்கமும் கட்டி போட்டுக்கிறான். அந்த எலியோட உறுப்புகள் வெளியில தொங்கிட்டு இருக்குது. இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட பண்ணி வச்சிருக்காங்க. அவ இவங்களை பார்த்து, பா என் ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்குல்ல, செம ஃபன்னா இருக்குல்ல, ஃபன்னா இருக்குல்லனு கேக்குறான். எது ஃபன்னா, நீ பண்ணதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா, சி இது ஒரு வேஸ்ட்னு சொல்லி அந்த பையனை செம்மைய கலாச்சி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ரூமுக்கு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஒருத்தி வரா. வந்தவ, நான் உன்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறமா, அதுக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ணு, நான் அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு, உனக்கு லிசாங்கிற பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு லிசாவை காட்டுறாங்க. அவ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லா ஜாலியா ஒரு பப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால லிசா கிட்ட அந்த ஃப்ரெண்டு காரியும், இந்த பாரு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன், நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போறான். ஆக்சுவலி இந்த லிசாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான். காருக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா கிஸ் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்ப லிசா வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு காரியை கூப்பிட்டு பாக்குறா. அவன் இன்னும் வீட்டுக்கே வரல, சரி தனியா தானே இருக்கும், போன பாய் ஃப்ரெண்ட மறுபடியும் போன் பண்ணி கூப்பிடுவான்னு சொல்லிட்டு போன் பண்ண அந்த பையன் பாஞ்சு வந்துடுறான். நைட் ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்துறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. இப்பவும் லிசா வீட்டுக்குள்ள தேடி தேடி பாக்குறா. அந்த கேட் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. என்னது இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, இன்னும் அவ திரும்பி வரவே இல்லையே சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்டும், என்ன அவன் சின்ன பொண்ணா என்ன, திரும்பி வந்துருவா, நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுறன்னு கேட்டா, இல்ல அவ இது மாதிரி லேட்டா வந்ததே கிடையாதுரா, பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, கடைசியா என்கிட்ட அந்த ஹோட்டலுக்கு தான் போறேன்னு சொன்னா, வா நம்ம ரெண்டு பேரும் அங்க போலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பழைய பங்களா மாதிரி இருக்குது அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. உள்ள அந்த பாய் ஃப்ரெண்ட் வரல, லிசா மட்டும் தான் போறா. மெயின் டோரை நாக் பண்ணா லென்ஸ் வழியா ஒருத்த எட்டி பாக்குறான். இவ என்ன ஏதுன்னு கூட சொல்லல, மேடம் ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கு, இப்ப நீங்க உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லென்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். என்னவே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது கூட கேட்கல, அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு லிசா மறுபடியும் கேட்டுக்கு வந்துருவா. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, டே இந்த ஹோட்டல பாக்குறதுக்கே ரொம்ப வீடா இருக்கு, நம்ம ரெண்டு மணி நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எவனாவது இந்த ஹோட்டலுக்குள்ள போறானா பாத்தியா, ஆனா அவன் ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குதுங்கிறான். எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, நீ தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கல, அதனால பிளீஸ் உன்னோட பேட்ஜை பயன்படுத்தி உள்ள போ, என்னோட ஃப்ரெண்ட் இருந்தானா அவளை மட்டும் நைஸா பேசி இங்க வெளியில கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பையனுக்கு வேற வழி தெரியல, நேரா ஹோட்டலுக்கு போறான். டோரை நாக் பண்றான். ஹெல்த் டிபார்ட்மெண்டோட ஐடியா காமிச்சுட்டு கதவை துறங்கன்னு சொல்ல அவனு ஹோட்டல ஓபன் பண்றான். இப்ப அந்த பைய போட்டுக்கிற டிரெஸ் அவன் போட்டுக்கிற மாஸ்க் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த பைய வர யாரும் கிடையாதுங்க. ஸ்டார்டிங் சீல்ல கண்ணாடி போட்டிருந்த அந்த சைக்கோ பைய தான் இந்த ஹோட்டல நடத்திட்டு இருக்கிறான். அவனு இந்த பைய கிட்ட, என்ன சார் ஆச்சு, எதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அக்கம் பக்கத்துல இருந்து இந்த ஹோட்டலை பத்தி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வருது, ஏதோ சாப்பிடுற சாப்பாடுல பூச்சி எல்லாம் இருக்குதான், அதான் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேங்கிறான். ஓ அப்படியா சார், ரொம்ப நல்லது, நீங்க பக்கத்துல இருக்கிற கேமிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேங்கிறான். சரி ஓகே வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பைய அப்படியே அந்த ஹோட்டல நோட்ட படுறான். அந்த ரூம்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரூம்ல உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவன் பார்த்ததே இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த சைக்கோ பையன் இடத்துக்கு வரான். என்ன சார் இப்படி வித்தியாசமா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதான் பாக்குறேங்கிறான். என்ன சார் பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி, உங்களுக்கு இதை யூஸ் பண்ணணும்னு ஆசையா இல்லையா, இருக்கு பாத்தீங்களா லிவர், இந்த லிவரை கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருங்க, சுத்தி முடிக்கிறப்போ இந்த மிஷின்ல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வருங்கிறான். அப்படியா, சரி சுத்தி பாப்போம்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்த வலைய பாக்காம இந்த லிவரை புடிச்சு சுத்திட்டு இருக்கான். ஆனா அந்த பையன் சொன்ன மாதிரியே சூப்பரான ஒரு பாட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு செம ஆச்சரியம், அதை சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்க, சார் அந்த ஸ்பீக்கர் பக்கம் போயிட்டு தலையை வச்சு பாருங்க, இன்னும் சூப்பரான அதிர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுன்னு சொல்ல இவன் தொடர்ந்து அங்கேயே பாத்துட்டு இருக்கான். சரக்குன்னு ஒரு அம்பு இந்த பையனோட கண்ணுல வந்து பாயுது. இது மியூசிக் பாக்ஸ் இல்லங்க, இந்த வில்ல பைய இவனுக்காகவே ரெடி பண்ண ஒரு டிராப் போல. இப்ப அப்படியே வெளியில வெயிட் பண்ணி இருக்கிற லிசாவை காட்டுறாங்க. நைட் ஆயிடுச்சு, இன்னும் பாய் ஃப்ரெண்ட் வருவான் வருவான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. வந்த பாடுல போன் கூட பண்ணி பாக்குறா, போன் ரீச் ஆக மாட்டேங்குது. சரி நம்மளே போயிட்டு பாத்தலாம்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹோட்டலுக்கு போறா. போறப்ப தெரியாதனமா அங்குள்ள பாட்டில கீழே தள்ளி விட்டு உடைச்சிருவான். பெரிய சத்தம் வந்துருது, சத்தம் கேட்டு அந்த சைக்கோ பையன் வெளியில வர அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் நைஸா ஹோட்டலுக்குள்ள போயிடுறான். அந்த ஹோட்டலுக்குள்ள இவளோட ஃப்ரெண்டையும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் தேடி போன இடத்துல நிறைய பெட் போட்டுருக்கிற ஒரு தனி ரூமை கண்டுபிடிக்கிறா. அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருக்கான். அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே சொல்லிட்டு, டேய் என்னோட ஃப்ரெண்ட காணும், என்னோட பாய் ஃப்ரெண்ட காணும், யாராவது இந்த இடத்துக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டா, அவனுக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை போல இருக்கு, இவன் பேசுறத அவனால புரிஞ்சுக்க முடியல, லிப்சிங்க வச்சுதான் ஏதோ அந்த பைய பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த உள்ளப்பைய வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோ வரான் போட்டு தள்ளிட போறான்னு சொல்லிட்டு இந்த லிசா பொண்ணு எஸ்கேப் ஆக பாக்க, இங்க இருந்து உன்னால எஸ்கேப் ஆக முடியாது, ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு, அவன் ரொம்ப கோவக்காரன், இந்த பெட்ல ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றான். லிசாவுக்கு வர வழி தெரியல, இந்த பெட்ல ஒளிஞ்சுக்கிறான். இந்த பையனும் மேல பெட்ஷீட்டை போட்டு விட இப்ப இந்த லிசா பொண்ணு பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாமேன்னு போன் எடுக்கிறா. அப்ப அவளுக்கு பக்கத்துல இருக்கிற பெட்ஷீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரிய, ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு பெட்டை விட்டு கீழே இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டை வழங்கி பார்த்தா இந்த சைக்கோ பையன் இந்த ஃப்ரெண்டு கறிய பெட்டோட சேர்த்து தச்சு வச்சிருக்கான். அந்த பொண்ணு என்ன காப்பாத்துறையை காப்பாத்துறேன்னு கெஞ்சிரா. அதுக்கப்புறம் லிசா அங்க இருக்கிற ஒவ்வொரு பெட்ஷீட்டை இழுத்து பாக்குறப்பையும் அந்த பையன் இங்க வந்த எக்கச்சக்கமான பேத்த கொண்டு இந்த பெட்டுக்குள்ளே போட்டு தச்சு வச்சிருக்கான். அதை பார்த்து மிரண்டு போயிட்டாவ, சரி இப்ப ஃப்ரெண்டு கறிய காப்பாத்தலாம்னு அவசர அவசரமா அந்த பெட்டை கிழிச்சு காப்பாத்த பாக்க எதர்ச்சியா கீழே குனிரா. அப்ப இங்க ஒரு பையன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனோட
படம் ஷூவை பாக்குறான், அது முழுக்க ரத்த கரையா இருக்குது. அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த கண்ணாடிக்கார சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் தாங்க வேஷம் போட்டு இந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். அடுத்தன இந்த பொண்ணை ஒரு பெட்டுக்குள்ள போட்டு அமைக்கி நூலை வச்சு நல்லா தச்சு விட்டுறான். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சைக்கார்டிஸ்ட் டாக்டர் பத்தினா கேள்வி கேட்டுட்டு இருக்கான். லிசாவையும் ஷெல்பியையும் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, நல்லா தெரியுமே, அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நாங்க ரொம்ப நெருக்கமா இருந்தோம், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், இப்ப அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்றான். சரி பிரயாண பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதாவது சின்ன வயசுல அந்த எலிய வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா பாத்தீங்களா சின்ன பையன், அவனை பத்தி இந்த அம்மா கேக்குது. ஓ நல்லா தெரியுமே, சின்ன வயசுல இருந்தே அவன் கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான், அவனை பத்தி எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், ஒரு கொலைய பண்ணிட்டு முன்னாடி உட்காந்துருந்தான், அப்ப சிரிச்சாம்பார் ஒரு சிரிப்பு, அந்த சத்தம் இப்ப வரைக்கும் என்னோட காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறாங்க. டாக்டர் எங்க போறீங்க, எனக்கு தெளிவா பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்டா, இல்லமா போன்ல நெட்ஒர்க் சுத்தமா இல்ல, நான் ஒரு போன் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க மூணு பத்தியும் பாக்குறேன்னு சொல்லுது. அந்தம்மா எது மூணு பேரா, அப்ப ஷெல்பி லிசாவும் இந்த இடத்துல தான் இருக்காங்களான்னு ஹீரோயின் கேக்குறா. என்னமா இப்படி கேக்குற, உனக்கு தெரியாதா அவங்க தனித்தனி ரூம்ல இருந்தாங்க, எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, யாரோ மூணு பொண்ணுங்களுக்கு மனநல சரியில்லை அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்ல டாக்டருக்கு இப்பதான் லைட்டா பொறி தட்டுது. இந்த டாக்டர் வெளியில போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் ரூம் விட்டு வெளியில வந்து பாக்குறா. அது ஒரு பழைய பாலடைஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த பில்டிங் குள்ள நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாளா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. இப்ப வெளியில வந்தவ அப்படியே தூரமா பார்த்தா அந்த சைக்கார்டிஸ்ட் டாக்டர் பத்தினா கீழே விழுந்து கிடக்குறா. பக்கத்திலே ஒரு போலீஸ்கார வந்து உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு இப்பதான் பெருமூச்சா வருது, நல்லவேளை இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருச்சு, இனிமே நம்ம சேஃப்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா போலீஸ்காரன் கெட்டப்பில இருந்ததும் அந்த சைக்கோ தாங்க. நம்ம ஹீரோயினை பிடிக்க அந்த சைக்கோ பைப்ல வந்துட்டு இருக்கான். இவ்வளவு ஓடுறா ஓடுறா ஒரு செல்லுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறா. அப்பவும் விடாம அந்த சைக்கோ துரத்த இவ ஒரு இருட்டான ரூமுக்குள்ள போயிடுறான். அங்க இருக்கிற பெரிய கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, வெளிப்பக்கமா இருந்த அந்த சைக்கோ பைய இவ கதவை திறக்க முடியாத மாதிரி அந்த பக்கம் கதவை லாக் பண்ணிட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. திடீர்னு அங்க இருக்கிற லைட் ஆன் ஆகுது. அங்க இருக்கிற செவரு பாத்தீங்கன்னா இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் நம்ம நசுங்கியே சாக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கிறப்போ அப்படி நெருங்கிட்டு இருந்த அந்த செவரு பாத்தீங்கன்னா பாதிலே நின்னு போயிடுது. மொத்தமா லைட் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த ஷெல்பி பொண்ணோட உடம்ப கிழிச்சு அவளோட தோலை ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா கட்டி வச்சிருக்கான். பா பாக்குறதுக்கு ரன கொடூரமா இருக்குது. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ரூமுக்கு அந்த வில்லப்பாய் வந்துடுறான். ஷெல்பியோட உடம்புல இருக்கிற அந்த சதைகளை குத்தி கிளிக்கலாமே போறப்போ, பிளீஸ் டா அப்படி பண்ணிராத பிளீஸ் பிளீஸ்னு ஹீரோயின் கெஞ்சிரா. டக்குனு அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற துணியை கிளிக்கிறான். அந்த பையன் இன்னும் அந்த சம்பவத்தை செய்யவே இல்லைங்க, இப்படித்தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பயம் காட்டி இருக்கிறான். இப்ப அவ இவ்வளவு பார்த்து, டாபி எப்படி இருக்கு, செம பண்ணா இருக்குல்ல, செம பண்ணா இருக்குல்ல அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி சின்ன வயசுல கேட்ட மாதிரியே இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறான். கேட்டவன் இப்ப ஷெல்பியோட உடம்ப உண்மையாவே அது மாதிரி கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திய தூக்க நம்ம ஹீரோயின் டக்குனு ஒரு ஐடியா பண்றா. சிரிக்க ஆரம்பிக்கிறான். பிரேயர் உண்மையாவே நீ பண்ணது செம்ம ஃபன்னா இருந்துச்சு ஃபன்னா இருந்துச்சுன்னு சிரிக்க ஆரம்பிக்க, அதை கேட்டதுமே அந்த வில்லப்பயலுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. உண்மையாவா, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சா ஃபன்னா இருந்துச்சான்னு இவ கிட்ட வர டக்குனு கத்தி எடுத்து அந்த பயலோட சங்கிலே ஒரு குத்து. பய அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ஷெல்பி பொண்ணை காப்பாத்திட்டு பக்கத்து ரூம்ல இடப்பட்டு கிடக்குற அந்த லிசாவையும் காப்பாத்த போறா. ஆல்மோஸ்ட் கண்ணாடி உடச்சி அவளை வெளியில கூட்டு வந்துட்டா. இவங்க அந்த ரூமை விட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணா அந்த சைக்கோ பய திரும்ப வந்துட்டாங்க. லிசா பொண்ணோட வயித்துலயே சரக்குன்னு ஒரு குத்து. சம்பவ இடத்துல அந்த பொண்ணோட உசுறு போயிடுச்சு. அட பாவி குனிட்டியடா, சரி நம்மளோட உசுரையாவது நம்ம காப்பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஷெல்பியும் நம்ம ஹீரோயினும் வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே விடாம அந்த வில்ல பையலும் வரட்டி வந்துகிட்டே இருக்கிறான். அப்ப அவங்க குண்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஏணியை பார்த்துட்டு இதுதான் தப்பிக்கிற வழியா இருக்கணும், நாம ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளதான் மாட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமா அது மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. ஆனா விடாம விரட்டிட்டு வந்த அந்த வில்ல பைய பாத்தீங்கன்னா ஷெல்பியோட காலை புடிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருவான். ரொம்ப உயரத்துல இருக்கிறாங்க. அந்த பைய வர தொடர்ந்து இந்த பொண்ணோட காலை இழுக்க பேலன்ஸ் மிஸ் ஆகி ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க. அதாவது அந்த வில்ல பையனும் இந்த ஷெல்பியும் ரொம்ப உயரம் வேற, கீழே விழுந்தவங்க கண்டிப்பா உயிர் பழக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் வேலை வரா. செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணவும் செய்யறா. சரி மேல வந்துட்டோம், அவ்வளவுதான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போலாமே பார்த்தா எந்த பக்கமும் தப்பிக்க முடியாது, எல்லா பக்கமும் லாக் போட்டு வச்சிருக்கான். அப்ப இதுவும் அந்த வில்லப்பையோட பிளான் தானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயின் இருக்கிறது ஒரு ட்ரக்குங்க. ட்ரக்ல இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளதான் நம்ம ஹீரோயின் இருக்கிறா. சின்ன ஓட்ட வழியா அந்த வில்லப்பையலும் பார்த்துட்டு நல்லா எலி மாதிரி வந்து மாட்டினியா செத்தாடுன்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் ட்ரக்கை எடுத்துட்டு போறான். ஹீரோயினோட சோழி அவ்வளவுதான் முடிய போது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த பைய குளோன் வேஷம் போட்டு தானே நம்ம ஹீரோயினை தூக்கிருப்பான். அப்ப அவன் டோர்ல கூட ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு சுருகிருப்பானே, அந்த ஆயுதம் அங்க இருக்கிறத நோட் பண்றா. இப்ப ட்ரக்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும், பாதிலே வண்டி நின்னுக்க இவ்வளவு ரெடியா அந்த ஷார்ப்பான ஆயுதத்தை கையில எடுத்து வச்சுக்க. பிரேயர் கொஞ்சம் வெளியில ஏட்டி பறிச்சலும், உனக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன்னு சொல்றா. அந்த பையலும் ஆசைப்பட்டு சின்ன ஓட்ட வழியா பாக்க கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து அந்த பயலோட கண்ணுலயே ஒரு சொருகு. வில்ல பயலோட சோழி முடிஞ்சு அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ரொம்ப ஈஸியாவே எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப இந்த வில்ல பைய எதுக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்னா, சின்ன வயசுல இந்த பிரேயர் பண்ண அந்த ப்ராஜெக்ட் இவங்க மூணு பேரும் ரொம்ப கேவலமா திட்டிருப்பாங்க, கலாச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கடுப்புல இவங்க மூணு பத்தியும் தூக்கணும் அப்படின்னு அப்பவே அவன் பிளான் போட்டுருக்கான். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருப்பா, ஏதோ சர்க்கஸ் மாதிரி பண்ணிருப்பா இல்லையா, அதனால சர்க்கஸ்ல வர க்ளோன் பொம்மையை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிருப்பான். அடுத்து ஷெல்பி என்ன பண்ணிருப்பா, ஒரு கார் ரோட்ல போயிட்டு இருக்கும் பக்கத்திலே ஒரு மர வீடு இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதே மாதிரிதான் அவளையும் தூக்கிருப்பான். அடுத்து லிசா பிரெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட செஞ்சிருப்பா இல்லையா, அவளோட ஃப்ரெண்டை வச்சுதான் அவளையும் தூக்கிருப்பான். சோ இது மாதிரி பய
பல வருஷமா பிளான் பண்ணி தான் உங்க மூணு பேர்த்தையும் தூக்கி இருக்கிறான். புத்திசாலி தான், ஆனா என்ன பண்றது, சைக்கோவா போயிட்டான். கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.